அரசாங்க மேலாண்மை கூட அது ரெண்டு மூணு விதமா இருக்கு. ஒண்ணு பெடரல் கவர்மெண்ட் லேண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டா இருக்கலாம். இப்ப பாருங்க இவர் கிடைச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் இல்லையா, இப்ப யாரு செக் பண்றா? பெடரல் கவர்மெண்ட் செக் பண்றா. So, private land or the individual land are you can do it. So, the layout plan. The layout plan is not. No. If you have a job, you can talk about it. That's why you can talk about it. What do you do for 10 years? டவுன் கவுன்சில் வந்து டிராப் பிளான் கொண்டு வருவாங்க. அதான் கேட்டுங்க டிராப் பிளான். இந்த இன்னும் அடுத்த 10 வருஷ காலத்தில் கிளைங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு டிராப் பிளான் போடுவாங்க. அந்த பிளான் நம்ம வாங்கலாம். டிராப் பிளான் போடும்போது டவுன் கவுன்சில் பேசுவாங்க என்னென்ன செய்ய போகிறோம். பள்ளிவாசல் வரணுமா, இங்கே பள்ளிவாசல், இங்கே வந்து கடைவீதிகள், இங்கே சொல்கிற மாதிரி இங்கே மலாய் பள்ளி வேணும், இங்கே மலாய் பள்ளி வேணும், இங்கே மலாய் பள்ளி வேணும், இங்கே மலாய் பிளான் போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கும் கடை விதிகள். அப்ப யார் வந்து தமிழ் பள்ளிக்கு போராடுவது இல்ல? மஜ்லிஸ் ஒரு பண்டாரம், உங்களுக்கு மஜ்லிஸ் ஒரு பண்டாரம் வச்சுன்னா மஜ்லிஸ் ஒரு பண்டாரம், மஜ்லிஸ் தப்பாத்தான்னா அங்க செய்வாங்க. அவன் வச்சு அந்த 10 வருஷம் 2016 2020 அல்லது 2025 வரைக்கும் இந்த டவுன் எப்படி வளர்ச்சி அடைய போது அவங்க பிளான். இப்ப அந்த பிளான் தான் வந்து நாங்க என்ன செஞ்சோம், ஜோகில போயிட்டு என்னென்ன சிக்கல் வந்துட்டு எதிர்ப்போம் அவங்க தட்டி கழிக்கிறது என்னென்ன காரணம் சொல்லுவாங்க.
புதிய பள்ளி போகும்போது புதிய இடம் போகும்போது புது புது மாற்றம் வந்துருக்கனால எனக்கும் அந்த விஷயம் தெரியணும். அறிமுகப்படுத்த கூட அவரும் இது வந்து செம்மையா அரசாங்கத்தை வாங்கினா தான் முடியும். இல்ல கட்டி
மெல்ல தமிழ் இனி சாகும் சொன்ன பாரதியார இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லியிருப்பார் போல. இடமாற்றம் செய்யும் போது அங்குள்ள பெற்றோர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னு. தமிழ் பள்ளியிலிருந்து பிஐடி தலைவராக இருக்கின்றேன். பள்ளி வளர்ச்சிக்காக